நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி அறுமுகம். ஒரு சின்ன பதிவு. பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எமக ஆர்எஸ்ஹண்ட்ரட் ஸ்பீடோமீட்டர் பினியன் மாத்திரக்காக ஒரு டூல் ஒன்று போட்டிருந்தேன். அந்த டூல் எப்படி செஞ்சுருக்கிறேன், எப்படி செஞ்சேன் அப்படிங்கிற சின்ன தகவல் தான். பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்டிவா ஆம்பில் வரக்கூடிய சாக் அப்சர் புஸ் மெட்டல் புஸ்ஸு, அந்த புஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், வயசில் மாட்டி கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணுறேன். ரெண்டு பக்கம் காலர் மாதிரி கட் பண்ணுறேன். நம்ம அந்த நட்டில் சரியாக போய் லாக் ஆகணும். அந்த காலர் தான் போய் பிடிச்சி திருக்கும். அதை மட்டும் விட்டுட்டு கட் பண்ணியாச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா, பின் பக்கம் அந்த புஸ்ஸுடைய பின் பக்கம் வந்து நம்ம அந்த டயர் லீவர் போட்டு கழட்டிருப்போம். பார்த்துருப்பீங்க, அந்த டயர் லீவரோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பட்டையோ போட்டு கழட்டுறதுக்கு அதுலேயும் ஒரு காடி மாதிரி எடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா, நம்ம வெல்டிங் எதுவுமே பண்ணாமல் ஒரு கட்டிங் மிஷினை வச்சு நம்ம சிம்பிளாக பண்ணியிருக்கிறோம். அதான் ஒரு சின்ன தகவல். பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஒரு பட்டை உட்கார்ற மாதிரியோ இல்லை லிவர் உட்கார்ற மாதிரியோ கொஞ்சம் அந்த காடியானது கொஞ்சம் அகலமாக இருக்கணும். நம்ம கட்டிங் மிஷினை வச்சு அதில் நல்லா ஒரு ஓடு காடி மாதிரி நல்லா அகலமாக எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், புஸ்ஸு சுடுது. பார்த்தீங்கன்னா, நம்ம மங்கி பிளேயர் வச்சு அதை பிடிச்சி அதை ரெண்டு பக்கம் கட்டினியாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த சைடில், அதாவது அந்த புஸ்ஸுடைய ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணணும். அது வந்து வயசில் பிடிச்சி கட் பண்ண முடியாது, அதனால் மங்கி பிளேயரை யூஸ் பண்ணி நம்ம அதை கட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா, கட்டிங் மிஷின் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக, ரொம்பவே சேஃப்டியாக, ரொம்பவே பொறுமையாக யூஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காலர் மட்டும் கட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக அந்த வேலை முடிஞ்சிட்டு, டூல்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கவலை கூட இல்லை. டக்குன்னு டூல்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஆசல் பெட் வச்சு அதை கட் பண்ணி துருட்டுக்கிறோம். ஏன்னா சுடும், அதனால் கை வச்சு பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கம் அதே மாதிரி அந்த காலரை கட் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க்கு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை, ஒன்றும் பெருசாக ஒன்றும் நம்ம இல்லை நேரமோ இல்லை எதுவும் பணமோ செலவு பண்ணலை. இது சிம்பிளாக நம்ம ஒரு சின்ன சின்ன டெக்னிக்கலோட நம்ம எதாவது பண்ணோன்னா, நம்ம இப்போ புது வண்டியில் பார்த்திங்கன்னா நிறைய டூல் மாறி மாறி வருது. அதனால் நம்மளே சின்ன சின்ன ஒரு டெக்னிக்கலாக நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற சின்ன தகவல் தான். பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஆழமாக கட் பண்ண வேண்டியது இருக்குது, அதையும் கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த காலரை எடுத்தாச்சு. அவ்வளோ தான், டூல்ஸ் ரெடி. சிம்பிளாக நம்மளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சில தகவல் தான். நன்றி. திருநெல்வேலி அறுமுகம்.